ಭಜಿತ ಕಲ್ಲೋಲಿ ಕನ್ಯಾಗಾಂತವಕ್ಷಸೆ ಕರುಣಾದಿ ಗುಣಾಢ್ಯಾಯ ಕಮಲಾನಿಧಯೇ ನಮಃ ஆசுகவி வில்லூர் சுவாமி அருளிய மந்தஸ்மித ராமாயணம் என்ற புன்னகை ராமாயணத்தின் தீபாவளி ஸ்லோகத்தை இன்று நாம் காண உள்ளோம். அது என்ன தீபாவளி ஸ்லோகம்? அதாவது இந்த புன்னகை ராமாயணத்தின் 55வது ஸ்லோகம். அது ஒரு தீபாவளி நன்னாளிலே வில்லூர் சுவாமி அருளிச்சிருக்கார். ஏன்னா இந்த மந்தஸ்மித ராமாயணம் முழுக்க அவர் எப்படி இயற்றினார் என்றால், நித்தியபடி வடுவூரில் அவர் எழுந்தருளியிருந்த தங்கியிருந்த அந்த காலத்திலே நித்தியபடி வடுவூர் ராமபிரானை போய் தரிசனம் பண்ணுவார், சேவிப்பார். அந்த வடுவூர் ராமனை அவர் தரிசிக்கும் போது ராமனுடைய அனுகிரகத்தால அவருடைய மனசுல அப்படியே ராமாயணத்திலிருந்து ஒரு காட்சி தோன்றும். அந்த ராமனுடைய அருளால் தோன்றக்கூடிய அந்த மனக்காட்சி அதை அப்படியே மனக்கண்ணா பார்ப்பார். பார்த்துட்டு அந்த காட்சியை கோட் பண்ணி, ராமா ராமாயணத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே, அதனால் நீ இப்போது புன்னகை செய்கிறாயா? வடுவூரிலே உன்னுடைய திருமுகத்திலே அப்படி ஒரு புன்னகை தவிழ்ந்து கொண்டிருக்கிறதே, இது ராமாயணத்தில் நடந்த இந்த சம்பவத்தினால் எழுந்த புன்னகையா? அதை எங்களுக்கும் காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் நீ இந்த புன்னகையோடு புன்னகை மன்னனாக வடுவூரிலே காட்சி தருகிறாயா என்று வினவும் விதமாகவே இந்த புன்னகை ராமாயணத்தின் அனைத்து ஸ்லோகங்களுமே அமைந்துள்ளன. அதுதான் இந்த புன்னகை ராமாயணத்தில் உள்ள பல சிறப்புகளுள் முதன்மையானது என்றே சொல்லலாம். ஏன்னா எப்படி நாராயணியத்துல பட்டத்ரி குருவாயூரப்பனையே நேரடியாக பார்த்து ஒவ்வொரு கிருஷ்ண லீலையும் பாடி, இந்த லீலையை இப்படி செய்தாயே குருவாயூரப்பா அப்படின்னு டைரக்டா அட்ரஸ் பண்ணி சொன்னது போலவே, ராமாயணத்தின் ஒவ்வொரு சம்பவத்தையும் கோட் பண்ணி, ராமா அப்படி செய்து அப்போது நீ பூத்த புன்னகை எங்களுக்கும் நீ வடுவூரில் காட்டுகிறாயா என்று கேட்கும் விதமாகவே இதுல உள்ள அனைத்து ஸ்லோகங்களையுமே வில்லூர் சுவாமி அமைத்து வந்தார். அப்படி ஒரு நாள் தீபாவளி நன்னாளிலே வில்லூர் சுவாமி வடுவூர் ராமனை சேவிக்கிறதுக்காக கோவிலுக்கு எழுந்தொழுகிறார். வடுவூர் ராமனை சேவித்தார் தீபாவளி என்பதால் நல்ல புத்தாடை அணிந்து கொண்டு சுவாமி கோவிலுக்கு எழுந்தொழுகிறார். அப்ப ராமன் என்ன பண்ணானா, அவருடைய மனக்கண்ல காட்சி காட்டுறான். நித்தியபடி அவர் கோவிலுக்கு வந்ததும் ராமாயணத்திலேருந்து ஒரு காட்சி அவருடைய மனக்கண்ல ராமன் அனுகிரகம் பண்ணி காட்டுவான். அதை பார்த்துதான் ஸ்லோகம் பண்ணுவார். அந்த தீபாவளி நாள்ல இவர் புது வஸ்திரம் அணிந்து கொண்டு கோவிலுக்கு போகிறார். அப்போ அவரோட மனக்கண்ல ராமன் ஒரு காட்சி காட்டுறான். என்னன்னா, ராமன் வனவாசம் போற காட்சி. இவர் புது வஸ்திரத்தோட கோவிலுக்கு வந்திருக்கார். ஆனா ராமன் காட்டும் காட்சி, அவன் ராஜாவுக்குரிய அந்த வஸ்திரங்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு மர உரி அணிந்து கொண்டு, ராமன் மட்டும் இல்லை லக்ஷ்மணன் சீதை என மூவருமே மர உரி அணிந்து கொண்டு காட்டுக்கு செல்லக்கூடிய அந்த திருக்கோலம், இந்த காட்சியை அவருடைய திருவுள்ளத்திலே மனக்கண்ணிலே ராமன் காட்டி கொடுத்தான். தீபாவளி நாள்ல பெருமாள் இப்படி ஒரு காட்சியை காட்டுகிறாரே, ஓ இதுவும் அவனுடைய ஒரு லீலை என்று உணர்ந்து கொண்டு இந்த காட்சி, அதாவது ராமன் வனவாசத்துக்கு புறப்படக்கூடிய அந்த காட்சி, அவ்வாறு புறப்படும் போது அவன் பூத்த புன்னகை, அந்த புன்னகையையும் வடுவூரிலே ராமன் நமக்கு காட்டக்கூடிய புன்னகையும் இணைத்து இந்த புன்னகை ராமாயணத்தின் 55வது ஸ்லோகத்தை அந்த தீபாவளி நன்னாளிலே அருளி செய்தார் வில்லூர் சுவாமி. ஸ்லோகத்தை இப்போது விண்ணப்பிக்கிறேன். தியக்த்வா ராம நதீப வஸ்திர விபவம் பூமண்டலம் துவம்வனம் யாதஸ்துவாம் அவனே விதாத்தும் அகரோத் ஸ்ரீமான் வசிஷ்டோ முனி ஏதாம் நூதன வஸ்திர வைபவ யுதாம் தீபாவளிம் மாமிகாம் வாசம் நாம நிசம்ய கிம் விதனுஷே மந்தஸ்மிதம் மத் பிரபோ. மத் பிரபோ, என்னுடைய பிரபுவான ராமா, ராமனை பார்த்து வில்லூர் சுவாமி சாதிக்கிறார், நீ அன்று என்ன செய்தாய்? வனவாசத்துக்கு புறப்படும் போது தியக்த்வா ராம நதீப வஸ்திர விபவம் பூமண்டலம், அதாவது இந்த பூமண்டலம் இருக்கிறதே இந்த பூமி, இதை நீ விட்டுவிட்டு இந்த பூமி வேண்டாம் என்று நீ வனத்துக்கு புறப்பட்டாய். இந்த பூமி எப்படிப்பட்டது? நதீப வஸ்திர விபவம். தீபாவளினாலே நமக்கு வஸ்திரம் புது டிரெஸ் தான் நினைவு போறோம். அதனால டிரெஸ் இங்க குறிப்பிடுறார் சுவாமி. வஸ்திரம்னா டிரெஸ், நதீபனா கடல்னு அர்த்தம். நதீப வஸ்திர விபவம், நதீபம் என்றால் கடல்னு பொருள், வஸ்திரம்னா ஆடை. நதீப வஸ்திர விபவம், அதாவது பூமிக்கு ஆடையாக இருப்பது கடல். அதனால நதீப வஸ்திர விபவம் பூமண்டலம் என்று, கடலை ஆடையாக கொண்ட பூமி என்று பூமியின் ஆடையையும் இந்த ஸ்லோகத்திலே குறிப்பிட்டு காட்டுகிறார் வில்லூர் சுவாமி. ராமா நீ என்ன செய்தாய்? அந்த பூமியே வேண்டாம் என்று நீ புறப்பட்டாய். அதுவும் ராமன் எப்படி போனானா,
ந தீப வஸ்திர விபவமா போனாங்க. பூமியை சொல்லும் போது நதீப வஸ்திர விபவம். அப்போ நதீப என்றால் சமுத்திரம், வஸ்திரம் என்றால் ஆடை. இப்படி சமுத்திரத்தையே ஆடையாக கொண்டிருக்கக்கூடிய பூமின்னு அதுக்கு அர்த்தம் சொல்லுவோம். இதையே வேற ஆங்கிள் பார்த்தா ராமன் எப்படி போனான்னா, ந தீப வஸ்திர விபவம். ஏன்னா ஒரு ராஜா போற எப்பேற்பட்ட பட்டாத்தோபத்தோடு போவார். ஆனா ராமனோ ந அது இல்லாமல் தீப, ராஜா போறார்னா தீப்பந்தம் ஏற்றி கொண்டு அவருடைய சிப்பந்திகள் முன்னே செல்வார்கள். அந்த தீப்பந்தம் இல்லாமல் ந தீப வஸ்திர, ராஜானா எப்பேற்பட்ட விலை உயர்ந்த பட்டாடைகளை அணிந்து கொள்வார்கள், எப்பேற்பட்ட அணிகலன்கள் அணிந்து கொள்வார்கள். ந தீப வஸ்திர, அப்படிப்பட்ட வஸ்திரங்களை எல்லாமும் அணிந்து கொள்ளாமல் அதையும் விட்டு விட்டு வெறும் மர உரியை தரித்துக் கொண்டு ராமாணி வனம் சென்றாய். அழ்வார் அழகா பாடுறார், மைவாய கடிரொழிந்து மாவொழிந்து தேரொழிந்து கலன் அணியாதே காமரடி விழல் உடுத்து, இந்நிலத்தை வேண்டாது ஈன்றெடுத்த தாயரையும் ராஜ்யமும் ஆங்குழிந்து. இவ்வாறு அனைத்தையும் விட்டுவிட்டு அந்த ராஜாவுக்குரிய தீப்பந்தம் என்ன, ராஜாவுக்குரிய பெரிய பட்டாளம் என்ன, ராஜாவுக்குரிய வஸ்திரங்கள் என்ன, அனைத்தையும் விட்டுவிட்டு நீ மர உரி தரித்துக் கொண்டு ஆக நதீப வஸ்திர விபவம் என்று சமுத்திரத்தை ஆடையாக உடைய இந்த பூமியை விட்டு ந தீப வஸ்திர விபவமாக உனக்குரிய தீபமாகிய தீப்பந்தம், உனக்குரிய உயர்ந்த பட்டாடைகள் எல்லாத்தையும் விடுத்து ஒரு சாதாரண தபஸ்வி போல மர உரி தரித்துக் கொண்டு ஜட்டாமுடியோடு நீ லக்ஷ்மணனோடும் சீதையோடும் காட்டுக்கு சென்றாயே. அது மட்டுமா, துவம் வனம் யாத்தஸ்துவாம் அவனே விதாத்தும் அகரோத்து ஸ்ரீமான் வசிஷ்டோ முனி. நீயோ வனத்துக்கு செல்கிறாய், துவம் வனம் யாத்தா, நீ வனத்துக்கு சென்றாய். ஆனா ஸ்ரீமானான வசிஷ்ட முனிவர் இருக்காரே, அவர் என்ன பண்ணார்னா, துவாம் அவனே விதாத்தும் அகரோத்து, உன்னை பூமியின் அவனத்தில் ஈடுபட வேண்டும் என்று நினைத்தார். அவனம் என்றால் காப்பாற்றுதல். நீ சக்கரவர்த்தியாக இருந்து இந்த பூமியை அவனம் செய்ய வேண்டும், அதாவது காப்பாற்ற வேண்டும் என்று வசிட்டர் ஆசைப்பட்டார். ஆனா நீயோ பூமியை அவனம் செய்யாமல் வனம் என்று சொல்லக்கூடிய காட்டுக்கு சென்று விட்டாய். அதனால் வசிட்டர் மட்டுமில்லை, அயோத்தி மக்கள் அனைவரும் மிகவும் வருத்தம் கொண்டார்கள். ஏதாம் நூதன வஸ்திர வைபவ யுதாம் தீபாவளியும் மாமிகாம். ஆனா ராமன் என்ன பண்ணிட்ட, அந்த காலத்துல இவ்வாறு நதீப வஸ்திர விபவம் என்று சொல்லக்கூடிய கடலை ஆடையாக கொண்ட பூமியை விட்டு ந தீப வஸ்திர விபவமாக உன்னுடைய தீப்பந்தமோ புத்தாடைகளோ இல்லாமல் மர உரியோடு காட்டுக்கு சென்றாய். வசிட்டர் உன்னை பூமியை அவனம் பண்ண வேண்டும், காக்கணும்னு ஆசைப்பட்டார். ஆனா நீயோ அவனம் பண்ணாமல் வனத்துக்கு சென்றாய். நான் இடபட்ட அன்றைக்கு சென்றதோடு மட்டும் இல்லாமல் இந்த காட்சியை தீபாவளி அன்னைக்கு என்னுடைய மனத்திலே காட்டினாயே, இது நியாயமான்னு கேட்கிறார். ஏன்னா இந்த நாள் எப்பேற்பட்ட நாள், ஏதாம் நூதன வஸ்திர வைபவ யுதாம், தீபாவளினாலே தீப வஸ்திர வைபவம் தான் இருக்கும். தீப வஸ்திர விபவம் இல்லாமல் நீ சென்றாய், தீபம் இல்லாமல் புத்தாடை இல்லாமல் சென்றாய். ஆனா தீபாவளி என்றாலும் தீபங்கள் ஏற்றுதல் பட்டாசு கொடுத்துதல் என தீபங்கள் ரொம்ப பிரசித்தமானது. அது போல வஸ்திரம் எல்லாரும் காத்தால கங்கா ஸ்நானம் பண்ணா அடுத்து புத்தாடை அணிந்து கொள்வார்கள். அப்படி வஸ்திரம் தீபம் ரெண்டுக்கும் பெயர் போன தீபாவளி நாள்ல தீபம் வஸ்திரம் ரெண்டையும் விட்ட இந்த கதையை அந்த காட்சி நீ என் மனக்கண்ணிலே காட்டுகிறாய். அது மட்டும் இல்ல, நூதன வஸ்திர வைபவ யுத்தம், நான் இன்னைக்கு தீபாவளி ஆச்சு, புது வேஷ்டி கட்டி கொண்டு அந்த புத்தாடையோடு உன்னை பாடுவதற்காக வந்து நிற்கும் போது நீ உன்னுடைய பட்டாடையெல்லாம் விடுத்து மர உரி தரித்து கொண்ட அந்த காட்சியை அடியோர்களுக்கு காட்டுகிறாயே என்று கேட்டுட்டு வாசம் நாம நிசம்ய கிம் விதனுஷே மந்தஸ்மிதம் மத் பிரபோ. இதையெல்லாம் காட்டியதோடு மட்டும் இல்லாமல் ராமா நீ புன்னகையும் செய்கிறாயே, இந்த புன்னகைக்கு என்ன காரணமா இருக்கும் யோசிச்சு பார்க்கிறார் வில்லூர் சுவாமி. அது வேற ஒன்றும் இல்லை, என்னுடைய இந்த ஸ்லோகத்தை கேட்டுதான் நீ புன்னகை செய்கிறாய் என்று நினைக்கிறேன். ஆனா பொதுவா வட இந்தியாவெல்லாம் தீபாவளி பண்டிகை என்றதுமே அவர்கள் என்ன சொல்வார்கள்னா, ராமன் ராவணனை சம்ஹாரம் பண்ணிட்டு தன்னுடைய 14 வருட வனவாசத்தை பூர்த்தி செய்து கொண்டு சீதையோடும் லக்ஷ்மணனோடும் அயோத்திக்குள் நுழைந்த நாள் தீபாவளி, அதாவது ராமனுடைய வனவாசம் நிறைவடைந்த நாள் தீபாவளி என்று சொல்வார்கள். ஆனா வில்லூர் சுவாமி வடுவூர் ராமனை பார்த்து கேட்கிறார், நார்த் இந்தியால நீ வனவாசத்தை பூர்த்தி பண்ண நாள தீபாவளி என்று கொண்டாட, நீ என்ன பண்ணிட்டனா, அந்த தீபாவளி நாள்ல நீ வனவாசத்துக்கு புறப்பட்ட திருக்கோலத்தை எனக்கு காமிச்சுட்ட, நானும் அதை பாடிட்டேன். இந்த கவிஞன் என்னடாது, தீபாவளி நாள் நான் வனவாசத்தை நிறைவு செய்து கொண்டு வெற்றியோடு திரும்பின நாள்ல வனவாசத்துக்கு புறப்பட்ட கதையை பாடுகிறான் என்று என்னுடைய ஸ்லோகத்தை கேட்டுதான் ஒருவேளை நீ புன்னகை செய்கிறாயா என்று. அதாவது ராமன் வனவாசம் புறப்படுகிறான் காட்சி,
ஆனா அது ஒரு சோகமான காட்சி என்பதால் அதை சோகத்தோடு சொல்லக்கூடாது. இது புன்னகை ராமாயணம், புன்னகையோடு சொல்ல வேண்டும் என்பதற்காக நீ உன்னுடைய வனவாசத்தை பூர்த்தி செய்து விட்டு மீண்டும் திரும்பிய நாளான தீபாவளி நாள்ல நான் வனவாசத்துக்கு புறப்பட்ட அந்த சோக கதையை பாடுறேனேன்னு சொல்லி என்னை எண்ணி நீ புன்னகை செய்கிறாயா என்று அதை கூட பெருமாளுக்கு ஒரு ஆனந்தம் தரக்கூடிய ஒரு புன்னகை பூக்கக்கூடிய விஷயமாக அனுபவித்து இந்த ஸ்லோகத்தை அருளி செய்திருக்கிறார் வில்லூர் சுவாமி. ஸ்லோகத்தை பண்ணிட்டு தான் அவர் திருவுள்ளத்துக்கு புரிஞ்சுதா இது ராமனுடைய லீலை. அதாவது கிருஷ்ணலீலா கிருஷ்ணலீலான்னு நிறைய சொல்றோம், இது ராமலீலா, வடுவூர் ராமனுடைய லீலை. ஏன்னா இந்த புன்னகை ராமாயணம் மந்தஸ்மித ராமாயணத்துல சோக காட்சியே இருக்கப்படாதுன்னு அவன் திருவுள்ள கொண்டுட்டோம். ஏன்னா இது புன்னகையை பற்றிய ராமாயணம். அதனாலதான் என்ன பண்ணிட்டான், ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாளான தீபாவளியில ராமன் வனவாசம் போகக்கூடிய அந்த சரித்திரத்தை சொல்ல வேண்டிய சூழல் வந்தாலும் அதையும் மகிழ்ச்சிகரமா ஒரு புன்னகைக்கான காரணமாக வைத்து பாடும்படியாக இவர் திருவுள்ளத்துல அவனே காட்சியை காட்டி அவர் நாவில் அவனே அமர்ந்து இந்த ஸ்லோகத்தையும் பாட வைத்திருக்கிறார். அப்போ இது வடுவூர் ராமனின் லீலை என்பதை ஸ்லோகம் பண்ணிவிட்டு சுவாமி உணர்ந்து கொண்டார். அப்படிப்பட்ட தீபாவளி ஸ்லோகம் அற்புதமான ஸ்லோகம். மீண்டும் விண்ணப்பிக்கிறேன். தியக்த்வா ராம நதீப வஸ்திர விபவம் பூமண்டலம் த்வம் வனம் யாதஸ்த்வாம் அவனே விதாத்தும் அகரோ ஸ்ரீமான் வசிஷ்டோ முனி ஏதாம் நூதன வஸ்திர வைபவ யுதாம் தீபாவளி மாமிகாம் வாசம் நாம நிசம்யகின் விதனுஷே மந்தஸ்மிதம் மத் பிரபு. சுருக்கமான பொருள், வில்லூர் சுவாமி வடுவூர் ராமனை பார்த்து தீபாவளி நன்னாளிலே இந்த ஸ்லோகத்தை அருளி செய்கிறார். ராமா, என்னுடைய மனக்கண்ணிலே தினந்தோறும் பல ராமாயண காட்சிகளை காட்டக்கூடிய நீ இன்று நீ வனவாசம் புறப்படும் காட்சியை காட்டினாய். அப்ப நீ எப்படி சென்றாய்? நதீப வஸ்திர விபவம் என்று பூமியை சொல்வார்கள். நதீப என்ற சமுத்திரத்தை தனக்கு வஸ்திரமாக ஆடையாக கொண்டிருக்கும் பூமி, இந்த பூமியை விடுத்து ராஜ்யம் வேண்டாம் என்று திருவுள்ளம் கொண்டு நதீப வஸ்திர விபவமாக நீ சென்றாய். அதாவது ராஜாவுக்குரிய தீபம் தீப்பந்தம், அது போல ராஜாவுக்குரிய வஸ்திரங்கள் அந்த பட்டாடைகள் புத்தாடைகள் அது அனைத்தையும் விடுத்து விட்டு மர உரி தரித்து கொண்டு நீ காட்டுக்கு சென்றாய். வசிட்டர் என்ற மகாமுனி அவர் நீ பூமியை அவனம் செய்ய வேண்டும், அதாவது காக்க வேண்டும்னு ஆசைப்பட்டார். ஆனா நீயோ அந்த அவனத்தை மறந்து விட்டு வனத்தை நோக்கி சென்று விட்டார். இவ்வாறு சென்ற காட்சியை இந்த நாள்ல எனக்கு காட்டுகிறாயே. ஏனென்றால் நீயோ தீபம் வஸ்திரம் இல்லாமல் மர உரியோடு செல்கிறாய். இந்த தீபாவளி என்றாலும் தீபத்தோடும் வஸ்திரத்தோடும் மிக விமர்சையாக கொண்டாடக்கூடிய நாள். இந்த நாள்ல நானும் புத்தாடை அணிந்து கொண்டு உன்முன்னே வந்து நிற்க, நீ இப்படி மர உரி தரித்து சென்ற காட்சி என்னுடைய உள்ளத்திலே இன்று நீ காட்டிவிட்டாயே. காட்டியதோடு இல்லாமல் இதோ என் எதிரில் என்னை புன்னகையும் செய்கிறாயே. இந்த புன்னகைக்கு என்ன காரணமா இருக்கும்? ஒருவேளை வட இந்தியாவில் எல்லாம் இந்த தீபாவளி பண்டிகை என்பதை நீ வனவாசத்தை நிறைவு செய்து கொண்டு திரும்பிய நாள் என்று மக்கள் சொல்லி கொண்டாட, இந்த நாளிலே நீ வனவாசத்தை நிறைவு செய்த இந்த நாளிலே நீ வனவாசத்துக்கு போன கதையை அடியேன் பாடுகிறேன் என்று அடியனுடைய அறியாமையை எண்ணி சிரிக்கிறாயோ என்று இந்த ஸ்லோகத்தை பண்ணினார். அந்த ஸ்லோகத்தை பண்ணினவாறே சுவாமிக்கு புரிந்தது இது ராமலீலை. ஏன்னா இது புன்னகையை பற்றிய மகிழ்ச்சியான ராமாயணம் என்பதால் இவன் வனத்துக்கு புறப்படக்கூடிய அந்த சோக காட்சி என்பது கூட ஒரு மகிழ்ச்சியான டோன்ல அமைய வேண்டும் என்பதற்காக அவன்தான் லீலை புரிந்து தீபாவளி நாளில் இப்படி ஒரு காட்சியை சுவாமியின் திருவுள்ளத்திலே காட்டியிருக்கிறார் என்று புரிந்து கொண்டார். அப்படிப்பட்ட ராமனுடைய லீலையை நமக்கும் தெரிவிக்கக்கூடிய ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகத்தை இசை வடிவில் காணும். நதீபவஸ்திர விபவம் பூமண்டலம் த்வம் வனம் யாதஸ்த்வாமவனே விதாதுமகரோத் ஸ்ரீமான் வசிஷ்டோ முனி ஏதாம் நூதன வஸ்திர வை நிஷம்யகிம் வித
தனுஷே மந்தஸ்மிதம் 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 மத்ப்ரபோ